வணக்கம் யூடியூப், இதுதான் என்னோட முதல் யூடியூப் ஆடியோ. அதனால் பேச்சில் தடுமாற்றம் இருக்கலாம், அதை நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, போக போக சரி பண்ணிக்கலாம். எல்லாமே வாழ்க்கையே அப்படி தானே, போக போக தான் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஆரம்பம், துணையாக இருங்கள். அப்புறம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டால், கபாலி. இப்போ பார்த்தா நம்ம ஆளுங்க எங்கே பார்த்தாலும் கபாலி, எதிலும் கபாலி. நீங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டிங்களா? நீங்கள் இன்னும் படம் பார்க்கலையா? இது படம் நல்லா இருக்கே, இன்னொருத்தன் படம் சரியில்லையே அப்படின்னு மாறி 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 பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் சில பேர் வந்து இதை ஜாதியெல்லாம் கொண்டு வந்துட்டு இதை ஜாதி சண்டையாக கொண்டு போகிறதுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து இவ்வளோ ஒரு பரபரப்பு, இவ்வளோ ஒரு சென்சேஷன், இது வந்து ஒரு சினிமாவுக்கு இருக்கணுமா அப்படின்றது வேறு டாபிக், அதை அப்புறம் பேசலாம். பட்டு இப்போ வந்து இந்த டைரக்டர் ரஞ்சித் பற்றி அவ்வளோ எனக்கு தெரியாது. அட்டகத்தி, அதுக்கப்புறம் மெட்ராஸ் அப்படிலாம் படம் பார்த்துருக்கேன், பட் அவ்வளோவா தெரியாது. பட் இப்போ பேசும்போது தான் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ தனக்குன்னு ஒரு கொள்கை, தனக்குன்னு ஒரு பாதையை வச்சுக்கிட்டு, ஸோ அதை எப்போதும் தளர்த்தி கொள்ளாத ஒரு நல்ல மனிதர் அப்படின்றது அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூஸ்லாம், கபாலிக்கு அப்புறம் அந்த இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார். ஸோ ரஜினியும் உங்கள் பொண்ணும் சொல்லியும் கூட கதையில் எந்த வித மாற்றமும் பண்ண முடியாது, எந்த வித கமர்ஷியல் திங்ஸும் சேர்க்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொன்ன ஒரு மாபெரும் மனிதர், நல்ல மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரோட பழைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கும்போது, ஸோ சில வீடியோஸில் அவர் ஃபுல்லாக தலித்ஸை பற்றியும் அவங்களுக்கு செய்யப்படும் கொடுமைகள் பற்றியும் சமுதாயத்தில் நிகழும் ஏற்ற தாழ்வுகள் பற்றியும் நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதில் ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதிகளை ஒழிச்சாதான் இந்த ஏற்றத்தாழ்வு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே இதில் வந்து கேஸ்ட் ரிசர்வேஷன் வந்து ஒழிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முரண்பாடான ஒரு தகவலையும் அவர் தெரிவிக்கிறார். ஜாதி இருக்கக்கூடாது, ஆனால் ஜாதிக்கு அடுக்கப்படும் சலுகைகள் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு முரண்பாடாக தெரிஞ்சது. ஸோ அதை வந்து நம்ம அவர்கிட்ட தான் விளக்கம் கேட்டாகணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து சில பேர் வந்து படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது பல பேர் பொங்கி எழுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ தமிழ் டாக்கீஸில் ஒரு புளுசட் ஐயா ஒரு வீடியோ ஒன்று போட்டார், அதுக்கு ஒரு பொண்ணு வந்து அப்பப்பப்பப்பப்பா என்ன கத்து என்ன கருத்துன்ற மாதிரி, தம் வீட்டில் இருக்க ஒருத்தங்களை பற்றி சொன்னாலும் இவ்வளோ கோவம் வருமானு தெரியல, ரஜினியை பற்றி சொன்னதுக்கு இவ்வளோ கோவம். ஸோ மக்கள் பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா, இவ்வளோ வயசில் அவர் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, படத்தை பற்றி தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வயசுக்காக நல்லா இல்லைன்றத நல்லா இருக்குன்ற சொல்கிற பெருந்தன்மை நம்ம யாருக்கும் கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து ஒரு வயசானவர் வந்து ஒரு ஹோட்டலில் சர்வராக இருக்கார் அப்படின்ற போது, தெரியாமல் ஒரு ஒரு காஃபி எடுத்துக்கிட்டு வரும்போது தெரியாமல் ஒரு விரல் வந்து காஃபி உள்ளே பட்டுருச்சு. ஸோ அப்போ வந்து எத்தனை பேர் வந்து பெருந்தன்மையாக பாவம் வயசானவர் தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு விட்டுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு இதில் இருந்த மக்களுக்கு வந்து வயசுக்காக பாராட்டணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவும் சினிமாலன்னு வரும்போது, இப்போ வந்து கபாலிக்கு வந்து நார்மல் ப்ரமோஷன் இருந்தால் பரவாயில்ல, விண்ண முற்ற அளவுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுத்துட்டு படம் வாஷ அளவுக்கு இருக்குன்னு ஒரு மைண்ட் செட்டோட மக்கள் போகும்போது, இப்போ நல்ல சீன் வருமா, அப்போ நல்ல சீன் வருமா, இப்போ இது அதிரடி ஆகுமா, அப்போ அதிரடி ஆகுமா அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. காத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க எதிர்பார்த்த எதுவுமே வரல, படம் வந்து ஒரு வேறு விதமான போய்கிட்டுருக்குன்ற போது அவங்களுக்கு பயங்கரமான டிசப்பாயின்ட்மெண்ட். முக்கியமாக ஃபேன்ஸ் வந்து இப்போ எப்போ விசில் அடிக்கலாம், எப்போ கை தட்டலான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது கடைசி வரைக்கும் அதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கல.
அவங்க வந்து செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா, படத்துக்கு ஏகப்பட்ட காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காங்க, கடனெலாம் வாங்கிட்டு வந்து பார்த்துருக்கும் போது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ற வருத்தம் எல்லாருக்கும் இருக்குது, பெரும்பாலான மக்களுக்கு இருக்குன்றது தான் உண்மை, அதை யாராலையும் மறுக்க முடியாது. பட் இன்னொரு உண்மையும் என்னென்னு கேட்டால், இப்போ நான் வந்து முதல்ல படம் பார்க்கும்போதும் எனக்கு பிடிக்கவே இல்லை, என்ன வந்து இப்படி தான் படம் இருக்கும் அப்படின்றத எனக்கு தெரியாது. இந்த படத்தை பற்றி ப்ரமோஷன் இன்டர்வியூஸ் அதெல்லாம் எதுவும் நான் பார்க்கல, வெறும் டீசர் மட்டும்தான் பார்த்தேன். டீசர் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, இது வந்து ஒரு அதிரடியான படம் அப்படின்னு தெரியுது. பட் படத்தோட கதை வந்து இது கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு சேரன் இந்த மா அந்த டைப் ஆஃப் படம், ஸோ ஒரு எமோஷ்னல் படம். ஸோ படத்தோட முக்கிய கருவு என்னென்னு பார்த்தா, ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வர டான் 25 வருஷம் கழித்து தன் மகளையும் மனைவியும் தேடிக்கிட்டு வராரு. ஸோ தேடி வெற்றிகரமாக கண்டுபிடிச்சாரான்றது அதுதான் கதை. வில்லன்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு சைடில் இருக்கிற சின்ன விஷயந்தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த படத்துக்கான டீசர் சரியாக வெளியிடப்பட்டதா அப்படின்றது கேள்வி. ஸோ இவ்வளோ எதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாத டைரக்டர், தன் கொள்கைகளில் வந்து சிறப்பாக செயல்படுற அந்த டைரக்டர் வந்துட்டு படத்துக்கான படத்தில் இருக்க கதைக்கும் தன் டீசருக்கும் சம்மந்தமே இல்லைன்றத அவர் ஏன் மறந்தார், இல்லை அவருக்கு தெரியாமல் அந்த டீசர் வெளியிடப்பட்டதா அப்படின்றத நமக்கு தெரியல. ஏன்னா இந்த கபாலி இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு வீடியோ பார்க்கும்போது சன் டிவி ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன், ஸோ அதில் கபாலி ப்ரொடியூசர் கலைப்புலி தானுவோட சன் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் ப்ரொமோஷன் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஸோ ரஞ்சித் வந்து ஒரு வெறுப்பாக பார்த்துக்கோங்க, ப்ரமோஷன்லாம் இவங்க தான் காரணம்னு எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்காம ஒவ்வொரு ப்ரமோஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுன்ற அப்படி சொல்லும்போது நமக்கு தெரியுது. ஸோ இந்த ப்ரொமோஷன்லாம் வந்து டைரக்டரோட விருப்பத்துக்கு மீறி செய்யப்பட்டிருக்கு, இந்த ஒவ்வொரு ப்ரமோஷன் வந்து இந்த படத்தை பாதிக்குன்றது டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. இருந்தாலும் எனக்கு சந்தேகம் என்னென்னா, டீசர் வந்து டைரக்டரோட விருப்பத்தை பெற்று வந்ததா பெறாமல் வந்ததா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இவ்வளோ கதையில் எல்லாமே மெட்ராஸில் இருக்கிற கேஸ்டிங் தான் வேணும்னு சொல்லி வாங்கியிருக்காரு, டெக்னீஷியன்ஸ்லாம் வேணும்னு வாங்கியிருக்காரு அப்படின்ற போது டீசரும் அவர் தான் உருவாக்கியிருப்பாருன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி வந்து இவ்வளோ ரஜினி ஃபேன்ஸ் வந்து கொந்தளிக்கிறாங்க, இல்லை வந்து மக்கள் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது டைரக்டர் ரஞ்சித் தான். ஸோ அந்த டீசர் தவறான டீசராக அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கபாலி ரிலீஸ் டைமில் தான் வந்து இந்த கோயம்புத்தூரில் பியூஷ் மானுஷ்னு ஒருத்தர் வந்து ஏகப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் பண்ணிவிட்டு சமூக இயற்கை ஆர்வலராக இருந்துக்கிட்டு, ஸோ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போயிட்டு 30 போலீஸ்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம இந்த போலீஸ்க்கு எதிராக இந்த இப்போ இந்த தமிழ் டாக்கீஸ்க்கு எதிராக பேசின அந்த அம்மாவை மாதிரி போலீஸ்க்கு எதிராக ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்குறதுக்கு பெருசாக நான் இந்த வீடியோவும் பார்க்கல, யாராவது போட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு வைரலாகவும் ஆகலை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு நிழலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு நிஜத்துக்கு கொடுக்க மாட்டோமே அப்படின்றது தான் ஒரு கசப்பான உண்மை. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனையும் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஐடி கம்பெனிஸ் ஒரு எலெக்ஷன் அப்போ வந்து தன்னோட எம்ப்ளாயீஸை ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க லீவ் விட மாட்டாங்க, ஆனால் இப்போ கபாலிக்கு வந்து அவங்களே டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க, அவங்களே லீவ் தராங்க, போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இது எங்கே இது தப்பு? ஸோ சென்னையில் வந்து எலெக்ஷனில் ஓட்டிங் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, ஆனால் கபாலி பார்க்கும்போது எல்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டோ தான் போகணும், எல்லாம் அன்றைக்கே பார்த்தாகணும்னு வரிஞ்சு கட்டிட்டு கிளம்புறாங்க. ஸோ வந்து சமுதாயத்துக்கு மேலேயும் இல்லை, நம்ம யார் நம்மளை வந்து யார் வந்து ரூல் பண்ணணும் அதை பற்றியெல்லாம் சற்றும் சிந்தனை இல்லாமல் வெறும் பொழுதுபோக்கு தான் வாழ்க்கையா, வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான் வாழ்க்கையா அப்படின்றதும் வந்து நம்ம கொஞ்சம் தீவிரமாக யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதையும் நம்ம யோசிச்சாகணும். இன்னொன்று வந்து இந்த ரஜினி ஃபேன்ஸோட டிசப்பாயின்மெண்ட். ஸோ அந்த கபால் காசி தேட்டரில் வந்து ஒரு இந்த 30 35 40 வருஷமாக வந்து ரஜினி ஃபேன்ஸாக இருக்கிறவங்க
ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ கிடைக்காமல் இவ்வளவோ அவங்க செலவு பண்ணி கட் அவுட்டு பேனரெல்லாம் வச்சு அவங்களுக்கு டிக்கெட்டை கொடுக்காமல் ஐடி கைஸ்க்கு கொடுத்துட்டு ஸோ அவங்க வந்து இந்த அதிகாலையில் கண்ணீர் விட்டு அழற காட்சி ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. ஏற்கனவே வந்து இந்த ஐடி அண்ட் கார்ப்பரேட் வந்து சமுதாயத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு உண்டாக்கி வச்சுருக்கு. ஸோ அப்படின்ற போது இப்போ ஒரு ரஜினி ரசிகர்களாக பல வருஷமாக இருக்கிறவங்க கிட்ட அந்த உரிமையும் வந்து நீங்கள் பணத்தால் பறிச்சிங்க அப்படின்ற போது இது வந்து நியாய ஒரு மனசாட்சியான விஷயமே கிடையாது. முதல்ல இந்த கட்டுரை தமிழில் சொன்ன மாதிரி ஸோ இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு டேமேஜை நம்ம சொசைட்டிக்குள்ளே உருவாக்க போகுது அப்படின்றதும் நமக்கு தெரியல. முக்கியமாக இந்த ஐடி பசங்க வந்து எவ்வளோ வேணால் பணம் சம்பாதிங்க, அதை பற்றி யாரும் எதுவுமே கேட்க போகிறதில்ல. ஆனால் வந்து நீங்கள் உங்களோட சந்தோஷமும் உங்களோட மகிழ்ச்சியும் யாராவது ஒருத்தரை வந்து மனவேதனையில் ஆழ்த்தினாலும் உங்களின் வாழ்க்கை தோல்வியே, நீங்கள் செய்கிறது கொடுமையே அப்படின்றது நீங்கள் உணரணும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஐடி மட்டுமே அந்த சமுதாயம் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் ஒரு லிட்டில் பர்சன்டேஜ். ஆனால் நீங்கள் வந்து எல்லாரையும் பயங்கரமாக பாதிப்படைய வைக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சொசைட்டியில் இருக்க ஷாப்பிங்கு அப்படி இப்படின்றதோட விலையினும் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்க முயற்சி பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரஜினின்ற ஒரு மனுஷனை இப்படி சொல்லிட்டாங்கன்னு கோவப்படுற நீங்கள் உங்கள் கூட இருக்கிற எவ்வளோ மக்கள் உங்களால் கஷ்டப்படுறாங்கன்றதை நீங்கள் உணரணும். கொஞ்சம் தன்னடக்கமும் கொஞ்சம் மற்றவர்கள் மேல் ஒரு மரியாதையும் கொஞ்சம் நம்ம கம்மியாக சம்பாதிக்கிறவங்களும் மனுஷங்க தான் அப்படின்ற ஒரு மனிதாபிமானமும் உங்களுக்கு நிச்சயமாக வேணும். ஸோ அதையும் நான் முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் மொத்தத்தில் இப்போ ரஜினி இந்த மாதிரி படம் நடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான். ஸோ ஹிந்தியில் அமிதாப் பச்சன் ஒரு வயசுக்கு அப்புறம் அவர் வயசுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த மாதிரி வந்து ரஜினிக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ படங்கள் நடித்த அப்புறமும் வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஸோ இந்த படம் ஹிட்டானால் தான் வந்து தன் பேரை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த வயசில் அவருக்கு நல்லதில்லை, மனதளவில் அது நல்லதில்லைன்றது தான் உண்மை. அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆட்டிடியூடில் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டாகும். ஸோ வந்து அவரோட சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணிக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு ரீசனபிள் ரேட்டில் கொடுத்துட்டு தேட்டரில் வந்து அந்த நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை அதிகமாக வாங்காமல் வெளியிடும்போது இவ்வளோ ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வராது. என்ன வந்து பட்ஜெட் அதிகமாக ஆகலை, ஸோ ரஜினியோட பாப்புலாரிட்டி அண்ட் ரஜினியோட ஆக்டிங்க்காக எப்படியும் படம் வந்து வெற்றி அடையும், லாஸ் ஆனாலும் பெரிய லாஸ் ஆகாது அப்படின்றதுனால அது ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்கை வந்து ரஜினி அவர்களுக்கு தராது அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து ஸோ இப்போ வரைக்கும் இருந்த ரஜினி வேறு. ஸோ இப்போ எனக்கு வந்து வயசாகி விட்டது, இனிமேல் வந்து பறந்து பறந்து அடிக்கிறது வந்து அப்படி அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரங்கள் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு ரசிகர்களுக்கு வெளிப்படையாக சொல்லி ஆகணும். ரசிகர்கள் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, இதன் மூலமாக தன்னோட வீழ்ச்சி ஆரம்பிக்குமோ ஆரம்பிக்காதோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் இது வரைக்கும் நம்ம நடித்தோம் காசு பார்த்தோம் அதெல்லாம் இருக்கட்டும், இனிமேல் வந்து இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணி சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லி தான் அறிஞ்ச ஆன்மீக அறிவை வந்து மக்களுக்கு புகுத்துறதுக்கும் அவர் முயற்சி பண்ணலாம். என்ன வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, ஸோ இவரும் ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டார், இதுக்கு மேலே இவர் தன்னை வருத்தி கொண்டு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. அது இல்லாமல் இப்போ வந்து மனுஷங்களுக்கு முக்கியமாக தேவை வந்து இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கரப்டட் சொசைட்டியில் வந்து மனிதர்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு சிறிதளவு ஞானமும் தான் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அதை கொடுக்கறதுக்கு ரஜினி அவர்கள் முயற்சி பண்ணணும். தன்னோட ஆன்மீக அறிவு, தன்னோட ஞானம், அந்த ஆற்றல் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் அடுத்த ஜென்ரேஷன்கிட்டையும் கொண்டு போகிறது. தன் சிகரெட்டு அப்புறம் அல்கஹால் இன்னும் பல கெட்ட பழக்கத்தால் தன்னோட வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் நேர்ந்தது, அதோடய சைடு எஃபெக்ட்ஸ் இப்போ ஒரு உடல்நிலை எப்படி பாதிக்குது இப்படின்றதெல்லாம் அவரை தீவிரமாக வந்து மக்கள்கிட்ட பேசணும். ஸோ அதுதான் இப்போ வந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது தான் நான் சொல்ல விரும்பினேன். ஸோ இது தான் என்னோடய முதல் யூடியூப் வீடியோ.
ஏதோ நமக்கு தோணுனதை பேசியிருக்கோம், யாரையாவது யார் மனதையாவது புண்படுத்தினாலோ நான் வந்து என் மனதார மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது எண்ணமில்லை. சில மனதில் இருக்கும் கருத்துக்கள் சொல்வதற்கு மட்டும்தான் நான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து சில பேர் திட்டி திட்டி கமெண்ட் போட போகிறீங்க அப்படின்றது தெரியும், சில பேர் பாராட்டியும் போடுவீங்க. என்னை வந்துட்டு எப்பயுமே எந்த ஒரு கருத்தையும் கம்ப்ளீட்டாக ஆதரிக்க போகிறவங்களும் யாரும் கிடையாது, எந்த ஒரு கருத்தையும் கம்ப்ளீட்டாக யாரால் எல்லாராலையும் எதிர்க்கவும் முடியாது. அதனால தான் வந்து இன்றைக்கி நாட்டுக்குள்ளே இவ்வளோ ஒரு அரசியல் கட்சிகளோ இல்லை இவ்வளோ நடிகர்களோ, ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு ரசிகர்களும் இருக்கிறதுக்கு தான் காரணம். எல்லாருக்கும் எல்லாம் பிடிப்பதும் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் வெறுப்பதும் இல்லை. பிடித்தவர்களும் இருக்கிறார்கள், வெறுத்தவர்களும் இருக்கிறார்கள் என்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. அது வந்து என்னை பாதிப்படைய செய்யாது அப்படின்றது மட்டும் உண்மை. நன்றி, வணக்கம்.